சேனலோட நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் வடசேரிப்பட்டி ஆனந்த் சர்மா அவங்க தான் வைக்கிறாங்க. இங்கே தான் வந்திருக்கோம். டேட் வந்து 19, 20, 21 மூணு நாள் நடத்துகிறாங்க. 24 டீமு, டபுள் கலர் வெயிட்னிஸ் பாலு. அந்த மேட்சை பற்றியும் மேட்சோட டீட்டெயில்ஸை பற்றியும் கமிட்டியில் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். பேக் கேமராவுக்கு போயிடுவோம். இன்வைட் பண்ணதுக்கு சொல்லிடுங்க அந்த மேட்சோட டீட்டெயில்ஸை பற்றியும். இந்த மேட்ச் வந்துட்டு இந்த ஊரில் விளாண்ட ஆனந்த் அவர் நினைவாக 2nd ஆண்டு நடத்துகிறோம். போன வருஷம் வந்துட்டு இன்னும் சிறப்பு நடத்தி முடித்தோம். இந்த வருஷம் வந்துட்டு 2nd ஆண்டு நினைவாக நடத்திட்டுருக்கோம். 19, 20, 21 மூணு நாள் மேட்ச்சு. மூணு நாளுமே வந்துட்டு சிறந்த உணவு, சிறந்த மூணு நாளுமே சாப்பாடு கொடுக்குறீங்களாண்ணா? சாப்பாடு சூப்பர்ண்ணா, குளிர்பானம் சூப்பர்ண்ணா, சூப்பர்ணாலுமே வாட்டு. குளிர்பானம்னா 6-4 அடிக்கிறவங்களுக்கா இல்லை எப்படி? ஓ, பிளேயர்ஸ் எல்லா பிளேயர்ஸுக்குமே குளிர்பானங்க. ஓகே சூப்பர். மதியம் வந்துட்டு உணவு வெரைட்டி வெரைட்டியான, மூணு நாளைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டியாக போட்டுருக்கோம். ஓகே சூப்பர் சூப்பர். நல்ல தரமாக எல்லாருமே சாப்பிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி தரமான சாப்பாடு சிறப்பாக நண்பர்களே பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் மென்மேல வந்துட்டு அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக பண்ணுவோம். அந்த மேட்சோட ப்ரைஸ் சொல்லிடுங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்துட்டு 4 ப்ரைஸையும் கொடுத்த, முதல் ப்ரைஸ் 20,002 கொடுத்துருக்க அப்படி. அவரும் எங்கள் நண்பர் தான் ராஜா, சிங்கப்பூர்ல இருக்காரு. வந்து கேட்ட உடனே எந்த மறுப்பு இல்லாமல் வந்துட்டு நம்ம தம்பிக்கு இருந்தானே நான் செய்வேன். ஓ, அவங்க வேற ஊர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஸ்பான்சர் பண்ண ஒரு ஊர் தான் பக்கத்து. ஓ ஓகே. ஆ ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு ஒரு கூட ரொம்ப க்ளோஸாக பழகாமல் இருந்தாலும் நம்ம தம்பி தானே நான் செய்யாமல் யார் செய்வான்னு சொல்லிட்டு எதுவும் இல்லாமல் உடனே நான் தரேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் தரேன், எவ்வளோ வந்தாலும் தரேன் அப்படின்னா நாங்கள் 20,000 கேட்டோம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மறுப்புலாம் கொடுத்தாரு. அதே மாதிரி 2nd ப்ரைஸ் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு இந்த ஊர் சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேரும், மணிகண்டன் அப்படிங்கிற அண்ணன் வந்து அவர் வந்து தத்தனி தேவகோட்டை ஊரு. ஓ ஓகே. வந்துட்டு திருப்பூர்ல ஒண்ணா ஒர்க் பண்ணாங்க, ஒண்ணா வேலை பார்த்தவங்க. ஓகே. அவர் வந்து 3rd பிரைஸ் ஷேர் பண்ணிருக்காரு. அவர் கூட சேர்ந்து கவிரசன்றது அவரோட ரொம்ப திக் ஃப்ரெண்ட். ஓ, கவிரசன் அவங்க நம்ம ஊர் தானா? வடசேரிப்பட்டி. ஓகே ஓகே. கவிரசன், தவமணி, ராஜ்குமார், சத்யா அப்படிங்கிற ஒரு 4-5 பேர் ரொம்ப திக்கா இருப்பாங்க ஊருக்குள்ளே, ரொம்ப ரொம்ப அந்யூனியமா இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள். அவருக்கு அண்ணி கேட்டவொடனே வந்துட்டு கவியரசன் வந்துட்டு மறக்காம பிரைஸ் தரேன் சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. 4th பிரைஸ் வந்துட்டு தெரியும், நல்லாவே தெரியும், வடசேரிப்பட்டி வெயிட் அவர். ஓ ஆமாம், நம்ம சேனல்லையே நிறைய மேட்சஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய மேட்சில் ப்ரைஸ் முக்கியமாக ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கக்கூடிய ஒரு டீம் தான் வடசேரிப்பட்டி வெயிட் அணி. அவங்க வந்து வடசேரிப்பட்டி ஆனந்த் சர்மா அவங்க வைக்கிற மேட்சில் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ். நல்ல விஷயம். தூண்டிராஜன் ராஜ்குமார், ராஜராஜ சோழன், மோகன் கிருஷ்ணர்ல ஒர்க் பண்றாரு வடசேரி. இப்படிதான் அவரோட திக் ஃப்ரெண்ட் சொல்ல 4-5 பேர் சொல்லி வந்துட்டு முக்கியமான நம்பர் தான் வந்து ராஜ்குமார். அடுத்தது வெயிட் கார்த்திக் அப்படிங்கிறது வெயிட் டீமோட ஒரு ஸ்ட்ராங் பிளேயர். கார்த்தி அண்ணன் தானே ஃபாரின்ல இருக்காங்க? ஓகே ஓகே ஓகே. வெயிட் கார்த்திக் சாப்பாடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கொட்டகுமியாக்கி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த தம்பியை வந்துட்டு அவர் ஆக்சுவலாக வெளியூர், நம்ம தவாதுல தான் வந்து டிப்பர் லாரிலாம் வச்சு ஓடிட்டுருக்காங்க. அவரும் எதுவும் மறுக்காமல் என்ன கொடுக்குறேன், போன வருஷம் அவர் தான் பண்ணார். இந்த வருஷம் வந்துட்டு கேட்ட உடனே மறுக்காமல் நான் பண்ணிக்கிறேன், போன வருஷம் என்ன அதையும் போய் போட்டுனாங்க. மேக்ஸிட் ஒரு கஜேந்திரன் கிட்ட வந்துட்டு ஒரு நண்பர் தான் வருவாங்க. ஓகே ப்ரோ. அவரும் வந்துட்டு செங்கல் கால் வைத்தியப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பந்து இந்த டென்ஸ் வெளியில்
இந்த அண்ணன் தானா? ஓகே ஓகே ஓகே. சொல்லி அவங்க அண்ணன் மூணு பேர் இருக்காங்க. ஓ ஓகே ஓகே. குடும்பத்தார வந்து எதுவும் மறக்காம எவ்வளவு எல்லாம் பாத்துருப்பீங்க இந்த டாடா சின்ன. ஆமா ஆமா. அதனால இங்க தான் நிக்குது. ஓ வாகனம் வந்து இங்க தான் நிக்குது. எத்தனை நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. யூஸ் பண்ணிக்க முடிச்சிட்டு முடிச்சிட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தன்மை எல்லாம் வேற யாருக்கும் வராது. ஓ கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. ஆக்சுவலா எல்லா வருஷம் மேட்சுக்குமே வந்து இந்த வருஷம் இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி பேட் உபயோகம் வேணும் இல்ல அது கேட்டா வந்து தம்பி எவ்வளவு பண்ணுவாப்ல அரவிந்த் யாரு அண்ணா கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கண்ணா. பேட் உபயோகம் ஸ்பான்சர் பண்ணி காண்டி பொண்ணு போட்டுருக்கான் அவர் ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளவு கொடுக்க. ஓகே ஓகே. அவரோட சேர்ந்து அவருடைய நண்பர் கவி நதிகன் அரவிந்தோட நண்பர். ஓகே ஓகே. அதே மாதிரி பொன்னாடி ஸ்ரீராஜா அந்த விஜயகுமார் இருந்து வந்துட்டு எக்கச்சக்கமான அவங்கதானே. ஓகே ஓகே. மாதிரி சிறப்பு பரிசு அதாவது பிரைஸ் இல்லாம என்ன முடியும் கேட்டோம்னா அவங்க எவ்வளவு எல்லாம் தரோம் சொன்னோம்னா அவங்க தர்ற அமௌண்ட் நம்ம போடணுமே சொல்லி வாங்கிட்டு பேர் மட்டும் போடாம அவங்க கொடுக்குற தொகையும் இதுல போடணும். கண்டிப்பா கண்டிப்பா போட்டுக்கோம். ஏ பால்ராஜ் அப்படின்னா ஒரு கண்ணதாசன் அமௌண்ட் கொடுக்குற ஒரு அப்பா பேரை போட்டுக்கணும் சொல்லி இவரை வந்துட்டு ஃபாரின்ல இருக்காப்ல. ஓகே ஓகே. கண்ணதாசன் சொல்லி அதனால அவங்க அப்பா பேர் பால்ராஜ் போட்டு நாலாயிரம் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கே மயில் எங்க ஊர்ல ஒரு முக்கியமான நம்பர் அதாவது ஊர் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. ஓ முக்கியஸ்தர்கள். ஊர் பெரியவங்க முக்கியஸ்தர்கள். ஓகே ஓகே. உண்மையிலே டி ஷர்ட் பார்க்கும் போதே செம லுக்கா கிளாசிக்கா இருக்கு. திமில் ஸ்போர்ட்ஸ். அதே மாதிரி இந்த விளம்பரத்துக்கு எல்லாம் எவ்வளவு செலவுலாம் பண்ணீங்கன்னு சொல்லி தம்பி கிட்டவங்க எல்லாம் பண்ணீங்க நான் தரேன் சொல்லி தம்பி தான் ஸ்பான்சர் பண்ணிட்டாரு. ஓ ஓகே ஓகே. கொஞ்சம் எங்கட்டு பாத்துறங்க ப்ரோ. கள்ளழகர் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். ஓ ஓகே ஓகே ப்ரோ. நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு விளம்பரம் இருக்கு. நாங்க தான் பெருசா கூட்டா தம்பி கூட வேணாம்னு சொன்னாப்ல. ஓகே ஓகே. அது விளம்பரம் இருக்கணும் தம்பின்னு சொல்லி போட்டுறோம். மத்தபடி நாங்க எல்லாம் ஆனந்து சின்ன பாத்தீங்கன்னா சார் சொல்லுவாங்க பிரைஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. அத்தனை பிரைஸ் நீங்க பாத்துருப்பீங்க உள்ள நண்பர்கள் தான் கொடுத்துருப்போம். வெளியில வந்து எதுவும் கேட்க வேண்டாமே அப்படின்னு கொஞ்சம் ஏன்னா நினைவு நடத்துறோம். வெளியில போயிட்டு கேட்டாலும் ஒரு இதா கேட்க முடியாதுன்னு சொல்லி கண்டிப்பா ரொம்ப சார்பாவே எல்லாமே பண்ணணும் சொல்லி அந்த நண்பர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தோம். வந்து நானும் உங்க டீம் தானே நாங்க டீம்ல சொல்லி சேர்ந்து பண்ணாதான் எல்லாமே. ஓ ஏதாவது அரசியல் பிரமுகரோ இந்த மாதிரி வாங்காம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல மட்டும். ஓ அதாவது அண்ணன் ஆனந்த் சர்மா அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபுல்லாக தான் இந்த டோர்னமெண்ட்டுக்கான எல்லா ப்ரைஸஸுமே ப்ரைஸஸ் ஸ்பெஷல் ப்ரைஸ் எல்லாமே ஆனந்த் சர்மா அந்த அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸஸ் தான் கொடுத்துக்கிருக்காங்க. மேலே ஒரு பெருமைப்படக்கூடிய வேண்டிய விஷயம். ஆ ஓகே. கொடுங்க அந்த ப்ரைஸ் கொடுங்க அந்த ப்ரைஸ் நீங்கள் கொடுத்தாருங்க யாரையும் கம்பல் பண்ணலை. நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து நடத்துகிற ஒரு கிரிக்கெட் இது ரெண்டாம் ஆண்டு சிறப்பாக பண்ணியிருக்கோம். பண்ணியிருக்கோம் முன்னாள் நடக்க போகுது. அதே மாதிரி அடுத்த பதினாறு டீமும் வச்சு ரெண்டு நாளில் கூட முடிச்சிருக்கலாம். 24 அப்படிங்கிறது எதனாலே வச்சுங்க? 16 டீம் போன வருஷம் என்ட்ரி பண்ணியிருந்தோம். ஓ ஆனந்த் வந்து நிறைய டீமுக்கு விளாண்டாப்ல. ஓ நம்ம அண்ணே. ஓகே ஓகே. எங்க டீமுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க சொல்லி கேட்டிருந்தாப்ல. நிறைய பேர் கேட்டாங்க ஆனந்தோட ஃப்ரெண்ட் எல்லாம். ஓகே ஓகே. அதனால இந்த வருஷம் 8 டீம் சேர்த்து 24 வச்சிருக்கோம். ஓகே ஓகே ப்ரோ. வந்து நிறைய இடத்துல விளாண்டிருக்காங்க. ஓபனிங் விளாண்டிருக்காங்க. கீப்பர் இருக்காங்க. ஓ ஓ. அதனால இந்த வருஷம் 24 டீம் கொடுத்துருக்கோம். ஓ ஓகே ப்ரோ. 24 டீம் என்ட்ரி ஆயிருச்சு அப்படி ப்ரோ ஃபுல்லா? 24 டீம் எல்லாமே வந்து வரமா 24 டீம் தான் என்ட்ரி கேட்டிருக்கோம். 24 டீம் தான் கொடுத்துருக்கோம். ஓ. ஆனா 24 க்கு மேலே அதிகமா கேட்டிட்டு இருக்காங்க டீம். ஓகே ஓகே. நம்ம வந்து ஆனந்த் விளாண்ட டீம் எல்லாத்துக்குமே 24 டீம் கொடுத்துருவோம். என்ட்ரி கொடுக்குறா. ஓ முடிஞ்ச வரைக்கும் 24 டீமுக்காக கொஞ்சம் கொடுத்துடலாம்.
ஓகே ஓகே டீம் கேக்குறாங்க நம்ம ஊர்ல வந்து விளையாடணும் ஆசை பிரறாங்க கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ நம்ம ஊர்ல இருந்து பேசுறீங்க ஒரு இதா இருக்காங்க நல்லா ஆ ஓகே ஓகே அப்ப என்ன என்ன கேக்குறாங்க ஓகே ஓகே உங்களுக்கு வெயிட் பண்ணா நீங்க இப்படி பண்ணுங்க அடுத்த வருஷம் நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணுவோம் ஓகே ஓகே ப்ரோ எல்லாரையும் நிறைய பேரை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டீமுக்கு வந்து ரெண்டு ஓவர் மூணு ஓவர்னு கொடுக்காம ஒரு நாளைக்கு எட்டு டீம் தான் வரணும்னு சொல்லி மூணு நாளைக்கு வந்து எட்டு எட்டு டீமா சொல்லியிருக்கோம் ஓ ஓகே ஓகே ப்ரோ அஞ்சு அஞ்சு ஓவர் விளையாடுங்க ஆ மச்சரி விளையாடுங்கன்னு சொல்லியிருக்கோம் அதுதான் கொஞ்சம் நிறையவும் இருக்கும் ரெண்டு ஓவர் மூணு ஓவர்ன்றது டக்குன்னு வந்து ரிசல்ட் கிடைக்க ஈஸியாக நல்ல வந்து தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால அஞ்சு ஓவர் விளையாடணும்னு சொல்லி ஓகே ப்ரோ எல்லா மேட்சுக்குமே அஞ்சு ஓவர் கொடுக்குறத பிளான் பண்ணியிருக்கேன் ஓகே சூப்பர் ப்ரோ ஒரு நாளைக்கு எட்டு டீம் முறைப்படி வந்துட்டு மூணு நாளைக்கு கூப்பிட்டுருக்கோம் ஓ ஓகே ப்ரோ வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா செமி ஃபைனல் அதெல்லாம் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணி நடத்துவோம் ஓகே ப்ரோ நல்லபடியாக பிளான் பண்ணியிருக்கீங்க நிறையா விஷயமும் நல்லா இருக்குது பார்க்கவும் அவங்க அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டாக இருக்கட்டும் கமிட்டியாக இருக்கட்டும் முறைப்படி முறையாக வந்துட்டு பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் அனுமதி பெற்று தான் நம்மளுக்கு ஓ ஓகே ஓகே யார் யார் வாங்கணுமோ ஓ மின்சார வாரியத்தில் அனுமதி வாங்கியிருக்கோம் ஆ காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கிட்டு முறையாக தான் நடத்தும் எந்த ஒரு இது இல்லாமல் முறையாக நடத்துவோம் ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ நல்லபடியாக மேட்சை முடிங்க நல்லா நடத்தி முடிங்க இதோட மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு வீடியோ போட்டுருவோம் அவருடைய ஆனந்தோட முக்கியமான நண்பர் ராஜ்குமார் முன்னாடி பேசியிருப்பேன் ஆ ஆமாம் சொல்லிக்கிறேன் மிக முக்கிய நண்பர் ராஜ்குமார் ஓகே 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 சாப்பாடு ஊமே சொன்னேன் ஆமாம் சாப்பாடு ஊமே மூணு நாளைக்கு வந்து எவ்வளோ செலவாக இருந்தாலும் பண்ணுறேன் சொன்னேன் முதல்ல ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ மேட்சை நல்லா நடத்துங்க வாழ்த்துக்கள் ப்ரோ